சனியும் கேதுவும் யாராவதுக்கு சேர்ந்துருக்கமல்ல, அவங்க பெருத்த கடனாளியாக இருப்பாங்க. என்னங்க, சனியும் கேது சேர்ந்தாலே ஆல்ரெடி அவங்க கடனாளி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பரிகாரமே என்னென்னா, கரடி போய் பார்த்துட்டு வர்றது தான். கரடி நம்மளை பார்க்கணும். என்னங்கய்யா, கரடி போய் பார்த்துட்டு வர்றது தான். சனியும் கேதுவும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்க ஆல்ரெடி ஒரு கடலை மாட்டிக்குவாங்க, இல்லாட்டி வம்பளை மாட்டிக்குவாங்க. ஜாமீன் போட்டாவது அந்த கடன் இவர் பக்கம் வந்துடும், அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அவர் நான் தீராத கடனாக இருக்கும். அதுக்கு எல்லா கோயிலுக்கு திருச்சரையூர் அங்கே இங்கே எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு உடனே கேட்குற பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கும் கேதுக்கும் ஒரே பரிகாரம், கரடி கிட்ட போய் ஒரு நேரத்துக்கு கரடிக்கு என்ன உணவு வருதோ ஜூவில் போய் சொல்லி அந்த உணவு தானம் கொடுத்துட்டு அந்த கரடி பார்த்து கொஞ்சம் கூண்டுக்கு வெளியில் வந்து உட்காந்து அந்த கரடியை நம்மளை பார்க்குற மாதிரி வச்சா, அந்த கரடி நம்மளை பார்க்க பார்க்க நம்மளோட கடன் அப்படியே அந்த கருமா கரைச்சிடும். அது என்ன லாஜிக்கு தெரியல, தெரிஞ்சுக்குங்க. சனி என்ன நிறங்கம்மா? சரி, கேது வந்து தொங்குறதெல்லாம் முடி. அதிகமான ரோமம் உள்ள கருப்பு மிருகம் எது? வெரி குட். அதனால போய் செய்யுங்கன்னு சொன்னேன். அந்த காலத்தில் கிராமத்தில் ஓட்டிட்டு வருவாங்க இல்லைங்க ஐயா கரடியை. அப்போ வந்து எந்திரம் எந்திரம் தாய்த்து தாய்த்து இந்த வாங்கிக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கரடி கட்ட இப்படி வாய்க்குள்ள ஓட்டி பூ அப்படி துப்பு, அது டம்முன்னு அவர் கேட்ச் பிடிச்சி இந்த அம்மானு கட்டி விடுவார். அவர் நாலுனா எட்டுனா ஒருவா வாங்குவார். அந்த காலத்தில் கரடி வந்தது, அந்த ஊரே வறுமை இல்லாமல் இருந்தது, கடன் இல்லாமல். இன்றைக்கி கரடியெல்லாம் இல்லை, எல்லாம் ஜூவில் பிடிச்சி அடைச்சி வச்சு ஃபாரஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் வைத்தியம் தானே பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் எப்படிங்கய்யா இருக்குது?